ஹாய் உறவுகளே, குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியா இருங்க எப்பவுமே. இன்னைக்கு என்ன புதன்கிழமையா? ஓம் கம் கணபதி நமஹா, சாமிய சரணமையப்பா, ஜெய ஹனுமான் ஜி, ராதே கிருஷ்ணா, காட் பிளஸ் ஆல் ஆஃப் அஸ். உங்க ஸ்ரீயக்கா முந்தானத்தை வந்துட்டேன். ஒரு 3 o'clock வரைக்கும் தூங்கிட்டோம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு. அப்புறம் 3:30க்கு மேலே கிளைண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. நேற்று முந்தானத்தெல்லாம் ஒரு அளவுக்கு ஒரு 1 hour, 1.5 hour கேப் விட்டு விட்டு கிளைண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் 2 நாள். அதனால தான் எதுவும் வீடியோ எடுக்கலை. உங்கள் ஸ்ரீயக்காவோட ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குல்ல மேலே, அது வந்து ஃபேமிலி இருந்தாங்க. இப்போ 1st ஆகஸ்ட் அந்த மாதிரி காலி பண்ணிடுவாங்க. பசங்களோ பிள்ளைங்களோ பேச்சுலர்ஸ் யாராச்சும், ஆல்வேஸ் பேச்சுலர்ஸ் தான் வச்சிட்ருப்பேன். போன தடவை கோவிட்னால தான் ஃபேமிலி டெனண்ட் போர்ஷனில் இருக்க வச்சேன். சூலூரியன்ஸ்க்கு ஸ்பெஷலாக பசங்க, காலேஜ் பசங்க, இன்னைக்கு காலேஜ் திறக்க போதாச்சு, காலேஜ் பசங்க யாராச்சும் கேட்டாங்கன்னா ரெஃபர் பண்ணுங்கள். பர் ஹெட் 2500 வரும். ஃபேமிலி இப்போ 8000 ருபீஸ்க்கு இருக்காங்க. ஒரு சின்ன ஃபேமிலி, ஒரு அம்மா அப்பா, டோட்டலாக 4 members இருக்க மாதிரி இருக்க ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா அதே 8000 ருபீஸ். 20,000 அட்வான்ஸ் வருவங்களே. சூலூரியன்ஸ் ப்ளீஸ் யாருக்காச்சும் ரெஃபர் பண்ணுங்கள். இன்னொரு 18 days தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வாடகைக்கு ஆளை உட்கார வைக்கணும். அந்த டென்ஷன்லேயே மெயினாக நான் நேற்று முந்தானத்தில் வீடியோஸே போடலை. என்னடா வந்தோடனே இப்படி வீடு காலி ஆகுது, இனி அடுத்த டெனண்ட் வர வரைக்கும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும், வருமானம் போகுது இல்லை. அதுக்கு தான் பாயால் உறவுகளே, ஆனந்த் மாமா உட்காண்ட்ருக்காரு. வீடே அப்படியே கொஞ்சம் தலைகீழாக தான் இருக்குது. நிறையா ட்ரெஸ் எல்லாம் பிருத்திவிக்குட்டி காய போட்டு போயிருந்தான், அதை எடுத்து வச்சுருக்கேன். மழை மோடமாக இருந்தனால இன்னும் மடிக்கலை. நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸஸும் சிலதெல்லாம் யூஸ் பண்ணல, சிலது அங்கே வாஷ் பண்ணது இருக்குது, அதெல்லாம் அப்படியே சோஃபாவில் கிடக்குது. சரி, வீடியோ போட்டு விடுவோம். எல்லாம் எங்கடா ஸ்ரீயக்கா, ரெண்டாலும் ஆளக்காடவே அப்படின்னு சொல்லி தேடுவீங்களே. அதனால தான் அட்டண்டன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்தவரவங்களே, லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். யாரெல்லாம் எங்களை உங்களோட ப்ரேயர்ஸில் வச்சிட்ருக்கீங்களோ, எங்களோட வெல் விஷஸாக இருக்கீங்களோ, ஒரு ஒரு உறவுகளோட பேர் சொல்ல விரும்பலை. ஒரு 10 பேர் ரொம்ப க்ளோஸாக எங்களோட ட்ரிப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிறதுக்கு ரொம்பவே கைட் பண்ணி, சஜஸ்ட் பண்ணி, ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாரல் சப்போர்ட் கொடுத்துட்டு, ஆனால் எல்லாத்தையும் தான் இன்க்ளூட் பண்ணி சொல்லணும். ஒரு ஒருத்தர் தான் பேர் சொல்லி அப்புறம் ஏன் பேர் சொல்ல, ஓன் பேர் சொல்லன்னு சண்டை வரும். அதனால் எல்லா உறவுகளுக்கும் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். எப்போவுமே எங்களை உங்களோட ப்ரேயர்ஸில் வச்சிட்ருக்கிறதுக்கு தேங்க்யூ கிளைண்ட்ஸ். பயந்துகிட்டே இருந்தேன் டெலிவரி, பிருத்வி டெலிவரி ஆடும்போது, கோவிட் வந்தபோது, எங்கள் அம்மா உடம்பு முடியாத போது ஒரு 2 மாதம், மற்றபடி வருஷத்தில் ஒரு 15 நாள் தான் லீவுன்னு எடுப்பேன். அப்புறம் எங்கேயுமே போக மாட்டேன், பார்லரை கட்டி பிடிச்சி உட்காந்துருப்பேன். இதுதான் ரொம்ப நாள் கழித்து 15 days லீவு. அப்புறம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்தோடனே ஒரு ஈவினிங் நினச்சிட்டு இருந்தேன், ஐயோ கிளைண்ட்ஸே வரலையே அப்படின்ட்டு. அப்புறம் ப்ளீச், ஃபேஷியல், ஹேர் கட்டிங், ஐப்ரோஸ் அப்படின்ட்டு வந்துகிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் கிளைண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் என்னோடய லாஸ்ட் பிரெத் வரைக்கும் இதே மாதிரி இருக்கணும். லவ் யூ ஆல், பாய் ஆல்.